ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இனிமே நோ லாங்கர் அலோடட் இன் அனதர் வேர்ல்டு இதுல எபிசோட் டூ தான் பார்க்க போறோம் அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட ஃபர்ஸ்ட் எபிசோட பாக்கலையா மறக்காம பாத்துருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் அப்படியே கீழே முடிஞ்ச ஒரு லைக்கையும் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் அட இது வந்து இன்னும் எவ்வளவு ஹெவியா இருக்கு என்னால இழுக்கவே முடியல அட சென்சே நீங்க வந்து வெளியில வந்து நந்து போலால உங்களுக்குன்னு கால் இருக்கும் போது எதுக்கு நீங்க நந்தே போக மாட்டீங்க அதுக்கும் மேல எங்களால இழுக்கவும் முடியல நீங்க அவ்வளவு பண்ணிட்டா இருக்கீங்க ஆனா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அங்க வர மாதிரியே தெரியல ஆனா இவரு பண்றத பார்த்தா ஏதோ காஃபின் குள்ளி இவரு எந்த போயிட்டாரா என்ன அங்க ஹெல்போன் செக் பண்ணி பாக்குறா இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவரு உயிரோட தான் இருக்காரு என்ன ஒண்ணு அவரு ரெஸ்ட் எடுக்கிறாரு ஆனா அதுக்குன்னு நீ காஃபின் முன்னாடி இப்படி எல்லாம் நீ சொல்லக்கூடாது சரி ஏதோ ஒண்ணு டாமா நம்ம வந்து கேசலுக்கு கிட்ட நெருங்க போறோம் அதனால நம்ம சந்தோஷம் தான் பண்ணும் என்னது டாமாவா என்னோட பேர் ஒன்னும் டாமா இல்ல புள்ளியே ஹீரோவும் யோசனை இருக்கான் நீ வந்து கவலைப்படாத நான் உன்னை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் சாச்சன் அதுக்கப்புறம் ஒன்னாயிட்டு நம்ம ரெண்டு பேருமே பொண்ணா கமிட்ட அச்சோசைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இன்ல சென்சின்னு கத்தி கூப்பிடுறா வாங்க எழுந்துக்கோங்க நம்ம ஃபைனலி சிட்டியை ரீச் பண்ணியாச்சு அங்க வெளியில வந்த அவனுக்கு அவ்வளவு ஆச்சரியம் ஏன்னா மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அட இதுதான் ஒரு இசாக்கை வேர்ல்டா பரவாயில்ல இதுவும் நல்லாதான் இருக்கு ஆனுட்டும் சொல்றாங்க சரி வா நம்ம எதுக்கு வெயிட் பண்ணோம் நம்ம கேசலுக்கு போய் கிங்கு கூடியும் நம்ம பேச்சு வார்த்தை கொடுக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி கேசலுக்கும் வர்றாங்க அங்க கிங்குக்கும் அவ்வளவு சந்தோஷம் அதுதான் இந்த கண்ட்ரியோட கிங் என்னோட பேரு தாமஸ் பக்கத்துலயே அந்த பொண்ணு இருக்கு அது ஒரு ஒரு பிரின்சஸா கிங்கோ நீங்க வந்து இங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரா இதனால அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் என்ன இந்த மாதிரி ஒரு கிங்க நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க ஆமா உங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கு அங்க போய் ரெஸ்டும் எடுக்கலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு நீங்கலாம் எல்லாம் அதனால எனக்கு கண்டிப்பா உங்க டிராவல்ல என்னாச்சு அதை பத்தின ஒரு ஸ்டோரிய நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் அது எனக்கு கேக்குறதுன்னா அவ்வளவு பிடிக்கும் அப்ப நான் என்ன பண்ண அந்த ஸ்டோரி அதை உங்களுக்கு சொல்லணும் வந்து எப்படி காஃபின்ல தூங்கினேன் அதை பத்தி வேணா சொல்லட்டா இதை கேட்ட ஆளு ஒரு மாதிரி ஆயிராரு அட இவனை கேட்டேன் பாத்தீங்களா என்னதான் சொல்லணும் அட அதை விடுங்க பிரின்சஸ் ஷாவலெட் அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்காங்க ஆமா ஆமா அவங்க அழகுக்கு குறைய இல்ல கூடிய சீக்கிரத்துல அவங்களுக்கு மேரேஜ் வர ஆக போகுது ஏதோ ஒன்னு ஆனா நீங்க இருக்கிறீங்களே அதனால உங்க கிட்டயும் அட்வைஸ் கேக்குறது நல்லதுதான் சரி நான் வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்றேன் எல்லாருமே அங்க வர சொல்லுங்க இதனாலேயே அங்க ஒரு ரெண்டு பேர் வராங்க இதுல கவசத்தை போட்டுன்னு ஒருத்தனக்கால இவனோட பேரு கோமஸ் இவன் ஒரு வேலண்ட் வாரியர் இன்னொரு ஒரு பர்சனையும் இன்ட்ரடியூஸ் பண்றாரு இவங்க ரெண்டு பேருமே தான் நம்ம ஷாலட்டோட ஹஸ்பண்டா இருக்க போறாங்களாம் இப்பெல்லாம் என்னன்னு தெரியல வெளியில் நிறையவே மாஸ்டரை வந்து சுற்றினிருக்கு அதுக்கும் மேலே நானும் கொஞ்சம் ஓல்ட் ஆகிட்டேன் அதாவது எனக்கும் வயசாயிடுச்சு அதுக்கு மேலே என்னாலையும் அவளைக்கும் போராட முடியாது அதனால ஷாலட்டுக்கும் ஒரு ஹஸ்பண்ட் தேவை ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரை நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தங்க தான் ஹஸ்பண்டாக மாறுவாங்க சரி நீயே சொல்ல இந்த மாதிரி யார் மாறுவா உங்கள் சென்சே பார்த்தா டேரெக்டாக சொல்லிடுறாரு அதை பற்றி ஏன் கிட்டே கேட்டால் எனக்கு என்ன தெரியும் நான் உங்கள் பொண்ணோட ஃப்யூச்சர் வந்து உங்களோட கையில் தான் இருக்கு அதை போயும் போயும் இந்த மாதிரி ஒரு ட்ராவலர்ஸ் அவங்களும் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க உங்ககிட்ட கேட்டு இந்த மாதிரி யார் நல்லா இருப்பா அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ண சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு ஹாரிபிளான கிங்கலா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல உண்மையா சொன்னா இந்த மாதிரி நீங்க கிங்கா இருக்கிறதுக்கே உங்களுக்கு தகுதியே இல்ல அந்த மாதிரி எனக்கு தோணுது ஆனா நீங்க கவலைப்பட தேவை எனக்கே வாழ்றதுக்கு தோணல இந்த மாதிரி ஒரு ஆளு சொல்றான் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது ஆனா கிங்க பார்த்தா ரொம்ப கவலைப்படுறாரு தெரியாத ஒண்ணு சொல்ல வேண்டியது என்னோட கடமை நான் வந்து போறேன் ஏன்னா நானும் சாகணும்ல அங்க இதை கேட்டு எல்லாருமே மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஹடா அவனை கண்டுக்காதீங்க அவன் எதோ வளர்ந்து இருக்கான் அவன் ஏதோ சும்மா சொன்னா அதுக்குன்னு நீங்க வந்து கவலைப்பட தேவை ஏன்னா அவன் எப்படி பார்த்தா பார்த்தாலும் வேற ஒரு உலகத்துல இருந்து வந்திருக்கான் அதனால அவளைக்கும் நான் இதை பெருசா ஏத்துக்கல அங்க பிரின்சஸும் ஒரு மாதிரி நம்ம சென்சேவையே பார்த்துன்னு இருக்காங்க நம்ம ஹீரோவை நம்ம சென்சேன கூப்பிடலாம் ஏன்னா இது வரைக்கும் ஹீரோவோட பேரை அவங்க ரிவிலே பண்ணல சோ அதனால நானும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் சென்சே அங்க நைட்லயும் முழிச்சிருந்தா இருக்காரு சென்சே என்னாச்சு ஆச்சு உங்களால தூங்க முடியலையா என்ன உண்மைய சொன்னா இது வரைக்கும் நான் தூங்கினது இல்ல சரி சாச்சன் அவங்க வந்து யாரு அதை பத்தி சொல்ல முடியுமா ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஒரு வாழ் அப்படியே ஆட ஆரம்பிக்குது அங்க ஆனட்டுக்கும் புரியுது இதனால அப்படியே அதை கைட்ட உள்ள பார்த்தா ஆமா அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கினு இருக்கா ஏ உனக்கு அறிவு இருக்கா ஒரு ஜென்டல் மேன் கூட இப்படி தூங்கினு இருக்க அப்படின்னு எங்க பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறேன் உனக்கு அறிவு இருக்கா இந்த மாதிரி ஒரு தூங்குற பொண்ணை இப்படி அடிக்கிற எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குளிர மாதிரி இருந்தது அதனால தான் நான் அப்படி கட்டி பிடிச்சின்னு தூங்கினேன் ஆனா அதுக்குன்னு நீ இப்படி அப்பன்னு இருப்பேன் சரி ஏதோ ஒன்னு நான் ஏதோ ஒன்னு பாட்டு போறேன் உனக்கு என்ன வந்தது இந்த மாதிரி உனக்கு ஜெல்லஸா இருக்கா அதுதானே இப்படி இவங்க சண்டை போட்டுன்னு இருக்காங்க சைடுலயே சென்சிவும் வெளியில போக ஆரம்பிக்கிறான் வெளிலயும் ஒரு விதமான பாட்டு ஓடின்னு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி போறானா து பிரின்சஸ் ஒரு அழகான காட்சியா பாத்துன்னு இருக்காங்க அது வந்து ஒரு நல்ல வியூ ஸ்லோவா ஆமா எப்பயுமே இந்த லேக் வந்து ரொம்ப அழகா இருக்கும் நைட் டைம்ல நீ சொல்றது கரெக்ட் தான் இந்த லேக்க பார்க்கும் என்னோட மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது அதாவது அந்த லேக்குக்குள்ள நான் முழுங்கினா எப்படி இருக்கும் அதுதான் எனக்கு தோணுது அட லேக்குக்குள்ள முழுங்கணுமா என்ன சொல்றீங்க நீங்க அப்படி முழுங்கிட்டு அவ்வளவுதான் யாரு காப்பாத்துவா நீங்க செத்துடுவீங்க அட நான் நினைச்சு பார்த்ததோட நீ என்ன விடவும் ஒரு பெரிய ட்ரபிளா இருக்க தெரியுமா ஆமா அது உண்மைதான் என்னால இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேர்ல யாரை சூஸ் பண்றதுன்னு எனக்கு சரியாவும் புரியல தெரியல ஏன்னா கோமேஸ் அவன் வந்து இந்த கேசலுக்கு வந்து அவளைக்கும் ரொம்ப நாள் ஆகல அவனை பத்தி நான் சொன்னா அவன் இந்த சோல்ஜர் கூட நல்லாவே ஒத்து போகிறான் அதாவது நிறையவே ஆர்டர் கொடுக்கிறான் அவன் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு பலமா இருக்கான் எங்க அப்பாக்கும் அதுதான் ஒரு நல்ல விஷயமா தெரியுது ஆனா இதுவே அவனை பத்தி நான் சொன்னா அவன் என்னோட சின்ன வயசு பிரண்ட் எப்பல்லாம் நான் ரொம்ப சோகமாவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்றனோ அப்பல்லாம் எனக்காக ஒரு பாட்டை எழுதி அதை பாடி காட்டுவான் ஆனா எங்க அப்பா ஆசை படி பார்த்தா கோமிஸ் ஏதாவது சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஹேய் நான் வந்து ஒரு விஷயம் தோங்கிட்ட சொல்லவா நான் வந்து எத்தனையோ வாட்டி செத்து போகலாம் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன் இருந்தாலும் என்னால சாக முடியல அது வேற விஷயம் ஆனா என்னோட ஃபேமிலியை அவளுக்கும் கிரேட் இல்லை நானும் அவளுக்கும் பெரிய ஆள் இல்லை ஆனால் நான் எப்பயுமே என்னோட லைஃப்பில் மற்றவங்க கிட்ட டிசிஷனை கேட்க மாட்டேன் அதாவது நானே தான் எடுப்பேன் அதே தான் உனக்கும் சொல்லுவேன் நீ வந்து டிசிஷன் எடுக்கணும்னா அது நீயே எடுத்தால் அது வந்து நல்லாயிருக்கும் உன்னோட வாழ்க்கையை நீ வந்து எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அது மாதிரி வாழ முடியும் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் நான் வந்து போகிறேன் இதுக்கப்புறம் காலையில் ஆகுது அங்கே சின்சேக்கும் டைம் ஆகுதா இதனால அவங்க கிளம்ப வேண்டிய நேரம் இது அங்கே கிங்க சொல்கிறாரு நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த கேட்டுப்போங்க அதாவது என்னோட டாட்டர் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அதாவது யாரை மேரேஜ் பண்ணணும் கண்டிப்பா அது கோமேசா தான் இருக்கும் இல்ல இல்ல இன்னும் நீங்க சொல்றீங்க அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவங்களா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கு சண்டை போடுறீங்க என் பொண்ணு சொல்லுவா யாரை மேரேஜ் பண்ணுவான்னு உங்க பிரின்சஸ் வந்து வந்து நம்ம சென்சே கிட்ட சொல்றான் நான் வந்து இவரதான் மேரி பண்ணலான்னு இருக்கேன் மேரேஜுக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேருமே ஒன்னாவே கமிட்டட் சூசைட் பண்ணலான்னு இருக்கோம் இதை கேட்டு கிங்கு ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு அங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க ஏன் அந்த ஆனட்டு அவங்களே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க இந்த உலகத்துல கடவுளே இல்ல போல அவங்க பிரின்சஸ் சொல்றாங்க நான் வந்து எதுக்கு தெரியுமா அவங்களை டிசைட் பண்ண யோசிச்சு பார்த்தேன் என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அவனை பத்தி நான் யோசிச்சா நான் எப்பெல்லாம் ரொம்ப சேடாவும் லோன்லியாவும் ஃபீல் பண்றனும் போண்டிதான் வந்து வாசிப்பானே அவனோட மியூசிக்க அந்த டைம்ல எல்லாம் ஆளு வந்து வரவே மாட்டான் ஆனா இதுவே கோமேச பத்தி நான் சொன்னா அவன் மேல ஒரு மாதிரி நாத்த அடிக்குது அது வந்து எனக்கு பிடிக்கல ஏமா அப்படி எல்லாம் சொல்லாத நீ வந்து யாரை சூஸ் பண்ணிருக்கன்னு உனக்கு சரியா தெரியல நீ ஒரு முட்டால சூஸ் பண்ணிருக்க முட்டால வந்து அவன் இல்ல இந்த மாதிரி நீங்க தான் முட்டாளு ஏன்னா நீங்க ஒரு வாட்டியாச்சும் உங்களோட பொண்ணோட ஃபீலிங்ஸ பத்தி யோசிச்சு பாத்தீங்களா நான் வந்து கல்யாணம் பண்ணும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல ஆனாலும் நீங்க வந்து கல்யாணம் பண்ணும் மேரி பண்ணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இருந்தாலும் நான் வந்து என்னோட மனச ஒரு மாதிரி கல்லாக்கின்னு தான் இருந்தேன் அந்த நாள் அவரு வந்து எனக்கு சொன்னாரு அன்னைக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் அவரு சொன்னதும் கரெக்டான விஷயம் இது வரைக்கும் யாருமே என்கிட்ட அந்த மாதிரி சொன்னதும் இல்ல யாருமே என்னோட ஃபீலிங்ஸ மதிச்சதும் இல்ல யாருமே என்னோட பதில கேட்டதும் இல்ல எனக்கு உண்மையை சொன்னா இந்த மேரேஜ் அது வந்து சுத்தமா பிடிக்கல நான் வந்து பண்ணணும்னு கூட எனக்கு ஆசையே இல்லை ஆனா என்னோட டிசிஷனை கேட்டு மதிச்சவரேனா அது இவரு தான் இவரை தான் ஏத்துக்க போறேன் நாங்க ரெண்டு பேருமே ஒன்னாவும் கமிட்டட் சூசைட் பண்ணலான்னு இருக்கோம் சரி நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்க இதுக்கான பதிலா நான் வந்து அப்படி சொன்னா நீ வந்து என் கூட சேர்ந்து சாகணும் அப்படின்னு சொல்றியா ஆனா அதுக்குள்ளே கோமேஸ் அவனோட மாஸ்க கைட்டுட்டு ஆள் அப்படியே பல்காக ஆரம்பிக்கிறான் என்ன சொன்னீங்க என் மேல ஒரு மாதிரி நாத்த அடிக்குதா பிரின்சஸ் உங்களோட மூக்கு உண்மையிலேயே பவரா இருக்கு அங்க கோமேஸுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல அவன் திடீர்னு ஒரு மாஸ்டரா உருமாறான் எதுக்கு இங்க வந்தனா இந்த

இப்படி பத்து நிற்கு அங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஓடி நிற்கு நீ என்னன்னா இப்படி மாங்கி கிடக்குற கையில சோல்ஜர்ஸ் தாக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அவன் ஒரே கையில அப்படியே தட்டி விட்டுறான் ஆளு அங்க டாமா மேலேயும் ஒரு கல்லு பல்லன்னு பார்க்கும் அதுல இருந்து இவங்க எப்படியே தப்பிக்கிறாங்க அங்க டாமாக்கு ஒரு மாதிரி கோவம் வந்து அவ பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடற உனக்கு அவ்வளவு கோவம் இருக்குன்னா அப்ப நானும் என்னோட கோவத்தை காட்டுவேன் ஓ அப்பனா நீங்க சண்டை போட போறீங்களா அப்ப வேற லெவல் தான் நான் வந்து உங்களுக்காக பாட்டு பாடுறேன் அது ஒரு நேம்லெஸ்ஸா இருக்கிற ஒரு ஹீரோக்காக என்னது இந்த நேரத்துல ஒரு பாட்டு தான் ஒரு குறையா இருக்கு உங்களுக்கு அங்க அந்த டீமனும் தாக்கலன்னு வரும் அதையும் மட்டமா பயங்கரமா தாக்குறா தப்பிச்சுட்டு திரும்ப அது மேல பஞ்சு விடுறா அந்த பஞ்சல இருந்தும் அது தப்பிச்சு அதோட ஹானை வச்சு தாக்குதா இதனால இவளோட மண்டையில கீரல் வந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது என்ன உனால தாக்கு பிடிக்க முடியல போல உன்னால பிடிக்க முடியாது நான் நினைச்சு அந்த ஹார்ன்ஸ் வந்து எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் என்னமா கண்ணு என்னோட ஹார்ன்ஸ் வந்து அப்படியே ஆயனையோ ஒரு மாதிரி அப்படியே கீச்சிடும் குறுக்க வந்தானு வச்சுக்கேன் அவளதான் காலி ஆயிடுவேன் நான் இன்டர் பண்றேன்னு நீங்க கோச்சுக்க கூடாது முதல்ல அவளை கொள்றதுக்கு முன்னாடி என்ன கொள்ள முடியுமா அதாவது எங்களை ஏன்னா நானும் பிரின்சஸும் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம் அவளுக்கும் இங்க வந்து வாழணும் அப்படின்னு எந்த விதமான இஷ்டமும் இல்ல அதனால நீங்க வந்து எங்களை கொண்டா நல்லா இருக்கும் அந்த கூர்மையான அழகான அற்புதமான ஹான்ஸ வச்சு அங்க கிங்கு அப்படியே வராரு ஐயோ நீ வந்து என்னையா சொல்லிருக்க சரி ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி உங்களுக்கே அவ்வளவு ஆசையா இருக்குன்னா உங்களோட ஆசையை நிறைவேற்றதுல நான் வந்து பஞ்சமே வைக்க மாட்டேன் உங்களை கொண்டக்கு இந்த சிட்டியை பயங்கரமா பத்த வச்சு எரிய வைக்கலாம்னு இருக்கேன் நீங்க ஏதோ ஒன்னு சொல்றீங்க நாங்க செத்தக்கப்புறம் அதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான மேட்டரும் இல்ல சோ அதனால சீக்கிரமா எங்களை கொண்டா நல்லா இருக்கும் அங்க பிரின்சஸுக்கு ஒரு மாதிரி பயமாதான் இருக்கு இருந்தாலும் அவங்க கட்டுப்பாத்துறாங்க சரி நான் வந்து உங்களை கொல்றேன் அங்க அவங்களும் கத்துறாங்க

இதே ஒரு வாய்ப்பாச்சு டாமாவை அட்டாக் பண்ண சொல்ல டாமா ஒரு பயங்கரமாக அட்டாக் பண்றான் இதனால அவன் எங்கயோ பாந்து போய் விடுறான் அங்க டாம ரொம்ப நன்றி என்ன சேவ் பண்ணதுக்கு நீதான் நன்றி டாமா என்னோடீங்க யார் அந்த டாமா உங்களோட பாட்டு பாடுறேன் போதும் பாடுதே போதும் உங்க ராஜாவும் மன்னிப்பு கேட்கறாரு என்ன மனுச்சிருமா ஏன்னா உன்னோட ஃபீலிங்ஸை நான் ஏத்துக்கவும் நான் மதிக்கவும் அப்படியே நான் வந்து டிசிஷனை எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் வந்து இந்த கிங்டம்க்கு ஒரு கிங்கா இருக்க கூட லாய் இல்ல ஏன் உன்னோட ஃபாதரா இருக்க கூட லாய்க்கு இல்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கெஞ்சி

எதிர்பார்க்கல ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து அவளுக்கும் ஈஸியா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அவளுக்கு கஷ்டம் கூட இருக்கலாம் இங்க பத்தி எல்லாம் கவலைப்பட தேவை ஏன்னா தான் அந்த டிசிஷனை எடுத்தா அங்க சென்சு எழுந்து சொல்றாரு சாக போற பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அவளே அவளோட டிசிஷன் ஏத்திருக்கா அட சென்சே நீங்க வந்து எழுந்து நடக்கலாம்ல உங்க காலால ஏதோ ஒண்ணுப்பா இந்த ஸ்கையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு இதுக்கப்புறம் அத்தை போய் சொல்ல இன்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு சீனியம் காட்டுறாங்க ஆன்டி வந்து ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாங்க அவனை வந்து எப்படியாச்சும் காப்பாத்துங்க பிளீஸ் எல்லாருமே எல்லாருமே ஹீலிங் போஷனை கொண்டு வாங்க அங்க என்ன ஆச்சுன்னு தெரியல ஹீரோ சாகர நிலமையில இருக்கான் இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா வேறுமா ஒரு ஹார்ட்டின போடுங்க அதுலயும் எனக்கு தெரிஞ்சு போய்டும் இந்த எபிசோட் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குதுன்னு இவங்க இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா